தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள், எங்களுக்கு பகுத்தறிவு ஆசிரியர் மட்டுமல்ல, வாழ்வியல் சிந்தனையை படித்ததுக்கப்புறம் அவர் எங்களுடைய மன வளத்திற்கும் அவர் தான் ஆசிரியர். நான்லாம் இப்போ சேர்லேருந்து எந்திரிக்கல, கையெழுத்து வந்திருக்கிறேன், ஆசிரியர் அப்படியே வந்திருக்காரு. அதனால் உடற்பயிற்சிக்கும் அவர் தான் ஆசிரியர், மூன்றுக்கு அவர் தான் ஆசிரியர். இன்னைக்கு உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இரத்தை இந்த கார்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம், வாழ்வியல் சிந்தனை படிச்சீங்கன்னா சரியா போய் உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன், திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கல, இந்தியா பூரா நடக்குது, குறிப்பாக சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம். இப்போ எனக்கு 1000 வழக்கு தொகுதியில் தான் ஓட்டு, டாக்டர் எழிலன் தோழர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு தெரியும். பட் எனக்கு கியூரியாசிட்டியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு, கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம். தூத்துக்குடி பற்றியெல்லாம் விட்டுருவோம், என்ன கண்டிப்பாக ஜெயிச்சிருவான்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வடநாட்டில் பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, தூத்துக்குடிக்காகன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும், யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுங்க, இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாது இல்லை. ஏன்னா இவங்க ஒருத்தரை வந்து நாடாளுமன்றமே ஆட்டி வச்சிருவாங்க இல்லைங்க. அவங்க தான் ஃபுல் லீடிங்கில் போயிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் டெபாசிட் போயிட போகிறது. கே போல்தாகே, ஜூட் போல்தாகே, ஜூட் போல்தாகே, நகி சச்சு போல்தாகே, சச்சு போல்தாகினா உண்மை. கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி படத்துல எல்லாம் நடிக்கிறக்காட்டி தெரிஞ்சு வச்சிருக்கையா. ஏன்னா அந்த காலத்தில் ராஜேஷ் கண்ணா நடித்த படம் ஸ்டூடெண்ட்ஸில், சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு, அது சச்சானா உண்மை ஜூட்டானா தெரியும், அதை வச்சு அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் தெரியும். ஏன்னா அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நினைத்திரை முடிப்பவனுடைய ஒரிஜினல் வருஷன், எம்ஜிஆர் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க கடிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா ஜூட்டா பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு துடிக்கிறான். அங்கே இருக்கிற நகி நகி சச்சு போல்தாகே, சச்சு போல்தாகன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி, ஒரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். விருந்து பெண்மணிகள்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு முழு தகுதியானவர்கள். இது என்னன்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் வந்து இந்த சென்சார் போர்டுங்கிறது நமது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல. தோழர் சேகுவரான ஒரு படம் நடிச்சிருக்கேன், அது வரைக்கும் பெரிய பிரச்சனை. பராசக்தியில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்தில் அண்டேவால பார்த்தீங்கன்னா, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே அப்படின்ட்டு வரி இருக்கும். ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதய சூரியன்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேன்னு வரும். அதே மாதிரி பெட்ரோல் தான் பிள்ளையார் படத்தில் மேடையில் முடங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும், அதை சென்சாரில் கட் பண்ணி மேடையில் முடங்கு திருவிக்கா போல்னு வரும். இதுலேயே திமுக நல்லா வளர்ந்துச்சு, ஏன்னா லிப்பு கரெக்டாக தெரியும், அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார், திருவிக்கா போல்னு மாத்தினா தெரியாதா. இந்த கோபத்திலேயே திமுக வந்தது பேசாம ரெக்கார்டு வந்து இந்த கிராண்ட் ஃபோன் ரெக்கார்டு ஒரு 78 ஆர்பிஐ விவரமான ஆளாக இருந்தால் அப்பவே சென்சார் பண்ணிக்கணும், பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க. சினிமாவில் மட்டும் கட் பண்ணால் இன்னும் கோபம் அதிகமாக தானே வரும். அப்போ உதயசூரியனுக்கு 10 ஓட்டு குத்துருவான், 100 ஓட்டு குத்துவான் டக்கு டக்கு. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது, எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்தது. பாரியா ரெக்கார்டு கேட்கல, உதயசூரியன் வார்த்தை வருது, தேட்டரில் போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் பார்த்தா புதிய சூரியன் வருது, என்ன அயோத்தி தனம் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது, சென்சாருக்கு இங்கே வரமாட்டாங்க. அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது. இன்னைக்கு வந்தோன்னே சொன்னாங்க தோழர்கள், பிரின்ஸு சொன்னார்னு நினைக்கிறேன், நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னார், பிரின்ஸ் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ விட்டால் இன்னும் பரபரப்பாக இருக்கும். நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்க நினச்சிட்டு வந்தோம். கலைஞர் சிஎம்மா இருந்ததுனால பயந்துட்டாங்க. எப்படி அந்த பயம் இருக்குது, இன்னைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம்மா இருக்காங்க. அதனால இப்போவாவது பெரியார் படத்தை டிஜிட்டல் பண்ணி வெளியிடல, தயவுசெய்து இப்போவாவது தியேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கு. எங்க நாங்கள் வந்து எதிர்ப்பில் தான் வளருவோம்,
எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தா தான் நம்ம சைலண்டா விட்டா எப்படிங்க ஐயா நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணும் கைது பண்ணணும் அதெல்லாம் நடந்தாத்தான் நல்லா இருக்கும். ரொம்ப பயந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்ற ஆனா உங்களுக்கு தெரியும் ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆளு. இப்ப நம்ம செய்யணும் அதனால இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க படம் வரல அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறேன். இந்த பெரியாரர்களை விஞ்ஞானமயப்படுத்திட்டு போறது வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும். பட் இளைஞர்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து தோழர் மதிமாறன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பல வருஷமா பின்னாடுக்கிறாங்க. தோழர் அருண்மொழி அவர்கள் அதெல்லாம் கேட்டது இப்ப ரொம்ப இளம் பெண்கள் மறுமதி நம்ம இங்க திடல் இருக்கிறவங்க தான். எனவே ஒரு இது ஒரு சின்ன பொண்ணு போட்டு வறுத்து எடுக்க நல்லாத்தையும் இப்பா அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு. வர்மரா அதே எங்க அப்ப அருமையா பேசுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம இயக்குனர் ஞானராஜ் சார் சார்கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரியாரா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது என்ன அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால்தான் வந்து அதை டீட்டெயிலாக படிச்சு அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் திடல் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அழைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விரைவிருக்கிறேன். வணக்கம்.